வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் வந்துள்ள முக்கிய அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 21,500 தராங்க, ப்ளஸ் உங்களுக்கு லாஸ்ட்டாக பணி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா 69,000 வரைக்கும் சம்பளம் உயர்ந்திருக்கும் அப்படின்றத ஒன்று சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நிரந்தரமான ஒரு அரசு பணி தான். நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே ஹாஃப் டு அப்ளை அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்க கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 31/8/2021 அதுதான் கடைசியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறையா கவர்மெண்ட் ஜாப்பில், இப்போ அதெல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணால் கூட்டி போயிடுங்க. ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட். ஸோ 1 மந்த் கிட்ட ட்ரெஸ் குறைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் 1 மந்த் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாமே ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுற வழியை பாருங்கள். இதற்கு ஸ்டார்டிங் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th+2 எனி டிகிரி இந்த மாதிரி எந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுவதும் ஆண் பெண் இருபாலருமே எலிஜிபிள் தான் நண்பா. சரி, இதில் இன்னும் என்னென்ன போஸ்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதற்கு எப்படி அப்ளை பண்ண, அதற்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் இருக்கா இல்லையா, ஸோ இதற்கான எக்ஸாம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே ஸோ இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னே நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு நியூஸராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஹால் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கனே சொல்லியிருக்க மாதிரி தான் ஸோ 1 மந்த் கிட்ட டைம் குறைச்சிருக்காங்க, அதாவது 31/8/2021. ஸோ இந்த மாதத்துக்குள்ளவே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 100 ரூபாய் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நெட் சென்டரில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்க பிடிஎஃப் இந்த சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணுறதுக்காக ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் கேட்பாங்க. ஸோ டோட்டலாகவே 200 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதற்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஸோ பண்ணி முடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஹவ் டு அப்ளை அப்படி லிங்க் இருக்குது, அது கிளிக் பண்ணியும் நீங்கள் சுலபமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரே அவேர்னஸாக தான் இருக்குது. வேகன்சி அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது 25,000 கிட்ட ஸோ உங்களுக்கு வேகன்சி ஷோ ஆகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வைஸாக தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டோட்டல் வேகன்சி கிட்டத்தட்ட ஸோ 22,424 வேகன்சி கிட்ட இருக்கு நண்பா. அதுவும் கேண்டிடேட் வைஸாக தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3,359 வேகன்சி, எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 2,356 வேகன்சி, ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ 4,973 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இடபிள்யூ எக்ஸில் பார்த்தீங்கன்னா 2,212 வேகன்சி, யூஆர் ஸோ ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஸோ 9,524 வேகன்சி கிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்சியில் 410 வேகன்சி, எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 318 வேகன்சி, ஓபிசி கேண்டிடேட்டில் பார்த்தீங்கன்னா 616 வேகன்சி, இடபிள்யூ எக்ஸில் 273 வேகன்சி ஓப்பன் கேட்டகரிட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ 1,230 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபீமேலில் 2,847 வேகன்சி. ஸோ இந்த அரசு தேர்வு பணியாளரத்தில் கொடுத்துருக்கிற மொத்த வேகன்சியோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,271 வேகன்சி கிட்டே இருக்குது நண்பா. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலும் பார்த்தீங்கன்னா ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது எந்தெந்த கேண்டிடேட்டுக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ 5 வருடம் கூடுதலாக நீங்கள் பணிய புரியலாம். ஓபிசி கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருடம் கூடுதலாக பணி புரியலாம். இஎக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 3 வருடம் கூடுதலாக பணி புரியலாம். அதுக்கடுத்ததாக இன்னும் நிறைய கேண்டிடேட்டுக்கு எல்லாமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, கண்டிப்பாக உங்கள் கேண்டிடேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இதற்கு எக்ஸாம்லாம் கண்டிப்பாக ஒன்று இருக்குது, ஏன்னா ஸோ ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் கூட ஸோ பேசிக்காக உங்களுக்கு எக்ஸாம் வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அடிஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துருவோம். ஸோ அடிஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th அப்ளை பண்ணலாம். ஸோ 10th+2 எனி டிகிரி, ஸோ அதாவது உங்கள் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு மெத்தடும் கூட. ஸோ அதுக்கடுத்ததாக இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா என்சிசி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அதாவது காலேஜ் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா என்சிசி கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஸோ என்சிசி உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்க வைக்கக்கூடிய கட் ஆஃப்ல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 5%, 3% அந்த மாதிரியெல்லாம் ஸோ உங்களுக்கு தளர்வுகள் இருக்கும் அப்படின்றது முன்ன சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சரேஷன் ஒரு 6 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சென்ட் ஆகிடும். ஸோ அதனுடைய அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க்குமே அவங்க ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ வேணும்னா கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு 100 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் எஸ்சி எஸ்டி அதுக்கடுத்து உமன்ஸ் இஎக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த விதமான ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லை. இது கீழே வந்தீங்கனாவே உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னும் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான நிறைய இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட இவங்க கொடுத்துருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாமே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டில் சில மெயின் சிட்டி எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு
டென் டிஸ்ட்ரிக் கிட்ட இருக்க அந்த டென் டிஸ்ட்ரிக்ட் எலிஜிபிள் ஆனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் தான் போய்ட்டு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுமே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இதற்கு எக்ஸாமினேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ 100 mark கிட்டே நடக்கும். மார்க்கும் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கொஸ்டின் டைப்பும் 100 தான், மார்க்கும் 100 தான் நண்பா. ஸோ 1 hour கிட்டே எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்டர்வியூகேஷன் அண்டு ரேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 25 mark, ஸோ 25 questions, சாரி உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 25 marks தான் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தா ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ பார்ட் பியில் 25 questions அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 தான் இருக்கும். அதுக்கடுத்து எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதற்கு 25 questions கேட்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 25 mark தான் இருக்கும். அதுக்கடுத்தா இங்கிலீஷ் ஹிந்தி, இதுக்கு முன்னே எழுதின கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தமிழ் அல்லது இங்கிலீஷ் எந்த மாதிரி டைப்பில் தான் கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரெக்குமெண்ட் அப்படின்றதுனால இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதாவது மொழி தேர்வாக உங்களுக்கு சென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா ஸோ 25 questions கேட்பாங்க. மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 25 தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 questionக்கான எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து தான் இன்னும் ஒரு நிறைய விஷயம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கெல்லாம் எப்படி நடக்கும், எந்த டயட்டில் நடக்கும், ஸோ எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஒரு சின்ன இம்ப்ரெஸ்ஸை பார்த்துருவோம். மேலே இருந்தீங்க அப்படின்னா 5 kilometers நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 minutes ஸோ ஸ்லோ ரன்னிங்கில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 1.6 kilometers பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 8.5 minutes ஃபீமேல் கம்ப்ளீட் பண்ணால் போதும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் ஸோ ஒன்னொரு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 kilometers நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஸ் ஃபாஸ்ட்டாக, அதாவது ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 6.5 minutes நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதே உமன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 800 meters பார்த்தீங்கன்னா 4 minutes ஃபாஸ்ட் ரன்னிங்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு 2 options கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததான் உமன்ஸுக்கு தேவையான ஏஜி ஹைட் எல்லாம் எப்படி, சாரி ஹைட்டு வெயிட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ மேலில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 170 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 157 இருந்தாலே அப்படின்னு போதும் அப்படின்றது ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது இன்னும் நிறைய ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. ஸோ அதுவும் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் தேவைப்பட்ட லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ ஓவரால் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஜாப்பை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா வேலைப்புகள் பற்றின ஃபாஸ்ட் அப்டேட்டுமே நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன்.